இர்ஃபான் ஷேப் நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு இஃப்தார் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம் வித் ஐஸ்வர்யா ரஜேஷ் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். சூப்பரா இருக்கீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாஞ்சு நைட்டிஸ். இது வந்து நான் லாஸ்ட் இயர் நான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. பட் லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸஸ் இருக்கு. ஏன்னா அந்த பாக்ஸே மாறி இருக்கு ஆக்சுவலி. தாஜ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எதை ஓப்பன் பண்ணலாம், ஐடிசியா இல்ல தாஜா? தாஜே ஓப்பன் பண்ணலாம். தாஜ் தாஜ் பிடிக்குமா உங்களுக்கு? அப்படி இல்ல, அப்படி இல்ல, சும்மா அந்த ஓகே சாப்பாடே பிடிக்கும். அதனால என்னவா இருந்தா நம்ம ரொம்ப அழகான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க தாஜ்ல. ரொம்ப டைட்டா இருக்கு. ஃபர்ஸ்டே ஸ்வீட்டோட ஆரம்பிங்க. என்ன ஏன்னா ஒரே ஸ்வீட்டாக இருக்கு, டாட் மாதிரி இருக்கு. இது பீஸா டாட் மாதிரி இருக்குது. தெரியாமல் தப்பான பாக்ஸ் அமிச்சிட்டாங்களா? இது இஃப்தார் பாக்ஸ் தானடா. இஃப்தார் பாக்ஸ் தான் புக் பண்ணோம். புக் பண்ணி சாக்லேட்ஸ். இது சத்தியமா இஃப்தார் பாக்ஸ் கிடையாது. இஃப்தார் பாக்ஸ் மாதிரி தெரியல. பட் நம்ம இன்னும் உள்ள பார்க்கலாம். வேற எதுலயாவது ஒரு இடத்துலயாவது அந்த இது தேடி பார்ப்போம். அந்த சாயல் டேட்ஸ்ங்க. இது ஆ இப்போ இஃப்தார் தான். இஃப்தார் பாக்ஸ் தானா? ஆமா. ஏனா டேட்ஸ் தான் தரப்போம் நம்ம. நம்ம ஏய் ரெட்டலா பாப்கார்ன் வச்சிருக்காங்க. இது எப்படி இஃப்தார் பாக்ஸ் ஆகும்? இஃப்தார்னா லைக் ஐ எக்ஸ்பெக்டட் இட் டு பீ நிறைய அந்த ஸ்நாக்ஸ், ஹலீமோ இல்ல ஏதோ ஒரு குழம்பு சம்திங், அந்த இந்த கறி ஏதாவது ஒரு மீட் இருக்கணுமே. மீட் எங்க இருக்கு? இல்ல டப்பா மட்டும் அழகா இருக்கு பாத்தீங்களா? இதுல புரிஞ்சதா உங்களுக்கு வாழ்க்கையில? புரிஞ்சு புரிஞ்சு. ஜஸ்ட் வெளியோட்டமா பார்த்து நம்ம யாரையும் இது பண்ண கூடாது, ஜட்ஜே பண்ண கூடாது. கண்டிப்பா உள்ள மேட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும் பாத்தீங்களா? நல்லா இருக்கா? ஆ இந்த மாதிரி இருக்கு. இஃப்தார் பாக்ஸ் அந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸ் தான். ஏன்னா அவங்க எப்போ வந்து டேட் வச்சிருக்காங்களோ அப்போ இஃப்தார் பாக்ஸ் தான் அது. வெளிநாட்டுக்காரங்க இப்படிதான் வந்து இஃப்தார் பண்ணுவாங்களோ அவங்க கூட பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி.